பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி 26 முதல் மார்ச் 3 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. மீன ராசி காலபுருஷனுக்கு 12 ராசி, குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு, பூரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கி. இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? ராசிநாதன் 2 இடத்துல இருக்கார், சூப்பர். ராசியில் ராகு இருக்கார், அது நிறைய ப்ளஸ்ஸு தான் இருக்குது. ராசியில் ராகு இருந்தால் மைனஸ் 1-2 இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 இடத்து அதிபதி 11 உச்சம், 10 இடத்து அதிபதி 2 அமர்ந்து குரு 10 பார்க்கிறார். 7 குடைவன் 12 இருந்தாலும் நல்ல நிலையில் இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த வார கிரகங்கள் இந்த மீன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறதுனா, அற்புதமான நல்ல நிறைய சுப பலனை வழங்கப் போகிறது கிரகங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கும் ஏழரை சனி நடக்குது. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2 ரவுண்டு, 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு. முதல் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தான் பிள்ளைகளுக்கு. 2 இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும், டென்ஷன் இருக்குது, பரபரப்பு இருக்குது, கடைசியில் 11th அவர் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொழி தருள சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். உங்களை பொறுத்தவரையும் தலை வருது, தலைப்பாக இழப்போம். மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லா ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. பாருங்கள், 10 இடத்தை குரு பார்க்க போகிறார். 10 10 பார்க்குறாருங்க. அப்போ தொழில் எப்படி இருக்கும்? அமக்கலமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் வந்து சும்மா போய் உக்காந்துட்டு தண்ணியை தேய்ச்சிட்டு வருவீங்க டேபிளில். ஆனால் இப்போ பாருங்கள், நல்லா அமக்கலமாக பிஸியாக இருப்பீங்க. நல்ல சம்பாத்தியம், நல்ல உங்கள் எதிர்பார்ப்பை தாண்டி நல்ல வருமானம் வரும் 10 இடம். அதே போல் தொழிலில் வந்து நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் விருத்தியாகும். இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப சம்பாத்தியம் அற்புதமாக கிடைக்கும். இல்லை உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், டிரான்ஸ்ஃபர், எதை எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். இல்லை லோன் எதிர்பார்த்து வீடு கட்டுறீங்க, இல்லை ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி, பிள்ளைக்கு கல்யாணம், பொண்ணு கல்யாணம், அது லோனும் கிடைக்கும். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சொந்த தொழில் பண்ணாலும் சிறப்பான ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக வேலை பார்த்து நிர்வாகத்தில் நல்ல பேர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். 2 இடத்து அதிபதி உச்சம், இப்போ 2 குடும்ப ஸ்தானாதிபதி உச்சமடைகிறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு. ஏற்கனவே குரு 2 இருந்தாலே பல வழிகளை பணம் வருங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மட்டும் பணம் வரணும்னு இல்லைங்க. பிள்ளைகளுடைய சம்பாத்தியம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியினுடைய சம்பாத்தியம், அசையா சொத்துக்கள் மூலம் சம்பாத்தியம், அசையும் சொத்து வண்டி வாகனங்கள் மூலம் சம்பாத்தியம், இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க. இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். அதே நேரத்தில் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்.
வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். கட்டிக்கங்க, ரெடி ஆகிடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ஏழு கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வேலை விஷயம், தொழில் விஷயம், வேலைக்காக அப்ளை பண்ணுறீங்க, இல்லை தொழிலுக்காக கடன் வாங்கி தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, கண்டிப்பாக நடக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ் ஐபிஎஸ், இந்த நீதித்துறையில் வேலை பார்க்குறாங்க. கோர்ட்டில், வளாகத்தில், ஜட்ஜஸில் இருந்து, அதில் இப்போ பணியா வழக்கறிஞர்கள்லேருந்து அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் சிறப்புங்க. சின்ன லேத் பேக்டரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய முதலாளி தொழிலாளி, இவங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தாலும் தொழில் சிறந்து விளங்கும். தொழிலாளிகள் நல்ல வேலை வாய்ப்பு பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையால் செலவினங்கள் ஏற்படும், மற்றபடி தாய் மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும். பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். பெண்களால் ஆதாயம் அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதாயம் அப்படி எடுத்துக்கலாம். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம். உடன் பிறந்தவர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். 28-29 பிப்ரவரி 28-29 மார்ச் 1ஆம் தேதி சந்திராஷ்டிரமம், 3 நாள் இருக்கிறதால எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் கணவன் மனைவி சண்டை சச்சரவு வரும், நண்பர்கள்கிட்ட சண்டை சச்சரவு வரும், அதே நேரத்தில் நீங்கள் இப்போ வெளியில் வட்டார பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரலாம். கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பேசுவதில் எச்சரிக்கை தேவை, விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.